இரண்டு நாள் மழைக்கே தமிழ்நாடு இற்று போய்விட்டதாகவும் வாய்ச்சொல் வீரர்களால் மக்கள் அல்லல் படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் நிறைவேற்றாததை ஓராண்டில் நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மார்த்தட்டிக்குள்ளதாகவும் தங்கள் ஆட்சியில் திட்டமிடப்பட்டு நடைபெற்று வந்த பணிகளில் சிலவற்றை செய்துவிட்டு இவ்வாறு கூறுவது கேலிக்குரியது எனவும் தெரிவித்துள்ளார். சென்னை மேயராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் ஸ்டாலின் இருந்தபோது சென்னையில் மழைநீர் வடிகால் கட்டமைப்புகளை உருவாக்கியிருந்தால் 10 ஆண்டுகால ஆட்சியில் தாங்கள் எதுவும் செய்திருக்க வேண்டியதில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ட்விட்டர் செயலியில் ப்ளூடிக் வசதியை பெற இனி மாதந்தோறும் 660 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என அந்நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். உலகம் முழுவதும் அரசியல் தலைவர்கள் முதல் பிரபலங்கள் வரை அனைவரும் பயன்படுத்தும் முக்கிய சமூக வலைதளமாக ட்விட்டர் இயங்கி வருகிறது. உலகம் முழுவதும் அரசியல் தலைவர்கள் முதல் பிரபலங்கள் வரை அனைவரும் பயன்படுத்தும் முக்கிய சமூக வலைதளமாக ட்விட்டர் இயங்கி வருகிறது. இதில் அதிகாரப்பூர்வ கணக்குகளை எளிதில் கண்டறிய பயனாளர்களின் பெயருக்கு அருகே ப்ளூ டிக் குறியீடு இடம்பெற்றிருக்கும். இந்நிலையில் ட்விட்டர் நிறுவனத்தை 44 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வாங்கிய டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் தற்போது ட்விட்டர் பயனாளர்கள் அனைவரும் தங்கள் கணக்குகளில் ப்ளூ டிக்கை பெற மாதந்தோறும் $8 அதாவது இந்திய ரூபாய் மதிப்பீட்டின்படி 660 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். ப்ளூ டிக்கிற்கான கட்டணம் பயனாளர்களின் நாடுகளை பொறுத்து மாற்றியமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கட்டணம் செலுத்துவதால் இவர்களுக்கு பதிலளித்தல் மற்றும் தேடலில் முன்னுரிமை அளிக்கப்படும். இனி ப்ளூ டிக் வசதி பெற்றுள்ள பயனாளர்களால் நீண்ட நேர ஆடியோ மற்றும் வீடியோக்களை ட்விட்டரில் பதிவிட முடியும். ப்ளூ டிக் பயனாளர்களுக்கு ட்விட்டரில் வரும் விளம்பரங்களின் எண்ணிக்கை மற்றும் அளவு பாதியாக குறைக்கப்படும். பெயருக்கு கீழ் தங்கள் சுய விவரத்தை குறிப்பிடும் வகையில் கூடுதல் வசதி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள எலான் மஸ்க் ட்விட்டருடன் இணைந்து பணியாற்ற விரும்புவோருக்கு சில கட்டண சலுகைகள் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். இது மட்டுமின்றி ப்ளூ டிக் பயனாளர்கள் போலியான தகவல்களை பதிவிட்டால் அந்த கணக்குகள் தற்காலிகமாக முடக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தியின் ஒற்றுமை இந்தியா நடைப்பயணத்தில் மதிமுகவின் தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ பங்கேற்றார். கன்னியாகுமரியில் தனது பயணத்தை தொடங்கிய ராகுல்காந்தி 56வது நாளான இன்று தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தனது நடைப்பயணத்தை தொடங்கினார். அப்போது துரை வைகோ அந்த நடைப்பயணத்தில் பங்கேற்று ராகுல்காந்தியுடன் கலந்துரையாடினார். இதனிடையே நடிகையும் இயக்குநருமான பூஜா பட்டும் ராகுல்காந்தியுடன் சேர்ந்து நடைப்பயணத்தில் ஈடுபட்டார். ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் காங்கிரஸ் கட்சியின் கொடியை ஏந்தியவாறு ஊர்வலத்தில் பங்கேற்க ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நிலக்கரி சுரங்க ஒப்பந்தத்தை ஹேமந்த் சோரன் பெற்றதாகவும் அதில் பண மோசடி நடைபெற்றதாகவும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக ஹேமந்த் சோரனின் உதவியாளர் உள்ளிட்ட 3 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நிலக்கரி சுரங்க முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு ராஞ்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நாளை ஆஜராகுமாறு ஹேமந்த் சோரனுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கேரள ஆளுநர் முகமது ஆரிப் கானின் நோட்டீஸை எதிர்த்து அம்மாநிலத்தைச் சேர்ந்த 7 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். கேரளாவில் துணைவேந்தர்கள் நியமனத்தில் விதிமுறை மீறல்கள் இருப்பதாக சமீபத்தில் உச்சநீதிமன்றம் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து துணைவேந்தர் பதவியிலிருந்து தங்களை ஏன் நீக்கக்கூடாது என விளக்கம் கேட்டு 7 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு ஆளுநர் நோட்டீஸ் அனுப்பினார். இந்நிலையில் அந்த நோட்டீஸை ரத்து செய்யக் கோரியும் ஆளுநரின் நடவடிக்கை சட்டவிரோதமானது என அறிவிக்கக் கோரியும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். அந்த மனு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. அசாமில் கார், கதவு உள்ளிட்டவற்றில் வைத்து கடத்தப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் கைப்பற்றினர். கரீம்கஞ்ச் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அந்த வழியாக வந்த காரை மறித்து சோதனையிட்டனர். அதில் லாக்கர் போன்று இருந்த ஒரு பெட்டியை திறந்து பார்த்தபோது கட்டுக்கட்டாக போதைப் பொருள் இருந்துள்ளது. காரின் பின்புற கதவு இடுக்குகளிலிருந்தும் போதைப் பொருள் பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டன. இதனையடுத்து காரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அதில் வந்த அனைவரையும் கைது செய்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1037வது சதய விழா தொடங்கியுள்ளது. இதனையொட்டி காலையிலேயே மங்கள இசைகள் முழங்க அப்பர் பேரவை சார்பில் திருமுறை பாராயணம் செய்யப்பட்டது. ராஜராஜன் மன்னராக முடிசூடிய தினம் சதய விழாவாக கொண்டாடப்படுகிறது.
ராஜராஜ சோழனின் பிறந்தநாள் இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ராஜராஜ சோழனின் பிறந்தநாளை நவம்பர் மாதம் 3 நாள் சதய விழாவாக பல்வேறு அமைப்புகள் கொண்டாடி வருகின்றன. இந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டுமென கோரிக்கைகள் எழுந்த நிலையில் இந்த ஆண்டும் இனிவரும் ஆண்டுகளிலும் ராஜராஜ சோழன் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ராஜராஜ சோழன் மணிமண்டபம் மேம்படுத்தி பொலிவூட்டப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சிறப்பு குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் விதை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு குழந்தைகளுக்கு நேரடியாக வீடுகளுக்கே சென்று மருத்துவ சிகிச்சை அளிக்கும் நவீன உபகரணங்கள் கொண்ட பேருந்து சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, அமர் சேவா தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய விமான நிலையம் அமைக்க 11 இடங்களை ஆய்வு செய்த பிறகே இறுதியாக பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர், தற்போதுள்ள விமான நிலையம் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இல்லை என்றும் புதிய விமான நிலையம் அவசியம் என்றும் கூறினார். புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டம் ஒரு மைல்கல் என்றும் இதற்கு தொழில்துறையினர் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கூறினார். 1 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை தமிழ்நாடு எட்ட வேண்டுமென்றால் புதிய விமான நிலையம் அவசியம் என்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி கேட்பதை விட நம்ம இடத்துல அதை செய்யக்கூடிய வாய்ப்பை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. எனவேதான் இந்த ஏர்போர்ட் நமக்கு தேவையாக இருக்கு. தமிழ்நாடு அரசு இந்த வசதிகளை உருவாக்குவதன் மூலமாக தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வேண்டுகோள் நினைக்கிறார்கள். கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே தனியார் பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் நூலிழையில் உயிர் தப்பிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. முப்பத்தடம் பகுதியைச் சேர்ந்த உன்னி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியது. தலையில் ஹெல்மெட் அணிந்ததால் லேசான காயத்துடன் உன்னி தப்பினார். விபத்து குறித்த சிசிடிவி கேமரா காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. சென்னையில் போலீஸ் காவலில் இளைஞர் விக்னேஷ் உயிரிழந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரிய மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. விக்னேஷ் குடும்பத்தினர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் காவல் ஆய்வாளர் ஒருவர் தங்கள் வீட்டுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வழக்கை முடிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த மனு நீதிபதி சிவஞானம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கு பாரபட்சமற்ற முறையில் நடைபெறுவதாக சிபிசிஐடி தரப்பில் வாதாடப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதி சிபிசிஐடிக்கு எதிரான ஆதாரங்கள் இல்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அசாம் மாநிலத்தில் உள்ள கசிரங்கா தேசிய பூங்காவில் குளிர்காலத்தில் விலங்குகளின் நலத்தை பாதுகாக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி கடும் குளிரில் பாதிக்கப்படுவதை தவிர்க்க மரங்களின் மீது சிறுத்தைகளுக்கான இருப்பிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பறவைகளுக்கு இன்குபேட்டர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே குட்டி யானைகளை கடும் குளிரிலிருந்து பாதுகாக்க அவற்றின் உடல் முழுவதும் தடிமனான கம்பளி போட்டு சுற்றி கட்டப்பட்டுள்ளன. எகிப்தில் நடைபெற்ற பாரம்பரியமிக்க ஓட்டப்பந்தயத்தில் 200க்கும் அதிகமான ஒட்டகங்கள் பங்கேற்றன. இஸ்மாலியாவில் உள்ள பாலைவனப் பகுதியில் பழங்குடியின மக்களின் சார்பில் உயரம் மற்றும் வயது அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது. போட்டி தொடங்கியதும் ஒட்டகங்கள் சீறிப்பாய்ந்து அதிவேகத்தில் ஒன்றையொன்று முந்திச் சென்றன. வெற்றி பெற்ற ஒட்டகங்களின் உரிமையாளர்களுக்கு சுழற் கோப்பைகள் வழங்கப்பட்டன.